ஹாய் ஹலோ வணக்கம், இதான் குண்டு பூசணி. ஐ மீன் அதை அவங்க ஏகே. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன் ரூம் டூர். ஸோ குண்டு பூசணிக்காவோட ரூம் டூர் இப்படி தான் இருக்கும். ஸோ ரூம் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தோம்னா மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இது தான் என்னோட மொத்த பிசி செட்டப்பே. இவ்வளோ தான் இந்த ரூமில் இருக்கிறதே ஒர்த்தான ஐட்டோன்னு. இந்த இவ்வளோ தான் இந்த மானிட்டர், இந்த பிசி செட்டப்பு, இவ்வளோ எல்லாமே இவ்வளோ தான். அண்ட் இதை நான் க்ளோஸில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் இருக்குது. ஸோ இந்த மானிட்டர் எப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கினது. அண்ட் இப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மந்த் முன்னால் இஎம்ஐயில் தான் வாங்கினது. இன்னும் இருக்குது. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏசர் பிராண்டு. அண்ட் இதில் ஒரு கேமராவும் வரும். ஸோ இதில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு கேமரா இருக்கும். நான் இது கேமராவோடு தான் வாங்கினேன். நார்மலாக வாங்குறதுக்கு கேமராவோடு தான் வாங்கினேன். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வெப் கேமரா கொண்டு வந்தால் அது யூஸ் ஆகும், அதுக்காக அப்படி வாங்கினேன். அண்டு கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இல்லை. அதனாலே நான் அதை ஒரே ஒரு வீடியோவில் இருக்கும். லாஸ்ட் டைம் என்ன வீடியோ போட்டோம், ரியாக்ஷன் வீடியோ போட்டோன்னு தான் நினைக்கிறேன், பேட் லேண்டர்ஸ் ரியாக்ஷன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கேமராவோட குவாலிட்டி தெரியும் எந்த குவாலிட்டியில் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மானிட்டர். அண்ட் இப்போ அதில் உங்களுக்கு தெரியும் 6K பூசணிக்கன்ஸ், நம்ம 6K ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரோடு டு 7K போட்டிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், பார்த்துட்ருக்க எல்லாருமே. அண்ட் மானிட்டர் தான் இதில் ஒர்த்தாக இருக்குது. எனக்கு இப்போ பார்க்குறதுக்கு பிடிச்சது அது மட்டும்தான். அண்ட் அப்புறம் டேபிள்லாம் காமிச்சிருவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ ஒன்று வாங்கினது தான், இதுவுமே ரீசெண்டாக வாங்கினது தான். அண்டு இது ஒரு மியூசிக் அது. ஸோ ப்ளூடூத் TWS அந்த ட்ரூ வயர்லெஸ்ஸு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் தொடர்ந்து, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனு. ஸோ இது வந்து எதுக்கு நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக, பாட்டு கேட்குறதுக்காக மட்டுமே வாங்கினது. ஸோ இதில் கேம்லாம் ஆட முடியாது. அண்ட் இது ப்ளூடூத்னால இந்த லேட்டன்சி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா என்யூ ரிபப்ளிக். ஓகேவா? ஸோ முடிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மெயினாக உள்ளதுக்கெல்லாம் கொடுக்குறேன். அண்டு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அடாப்டரு. ஸோ இது ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்கு, ஒரு மைக் போட்டு ஒரு ஹெட்ஃபோனு, அண்ட் அப்புறம் ஒரு யூஎஸ்பியும் சொல்லிக்கலாம். ஸோ இங்கேயும் யூஎஸ்பி இருக்கும். அண்ட் இதுலேருந்து ஒரு Type-A to Type-C யூஎஸ்பி வழியாக இதை கேட்ட பிசிக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மைக் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்காண்டி நான் இது வாங்கினது. அண்ட் இது வந்து இப்போதைக்கு யூஸ் இல்லை. இதுலேருந்துமே மைக்கு, இது எனக்கு தெரியாது, எந்த யூடியூபருமே போடல. நானாக வாங்கி டெஸ்ட் பண்ணது, வாங்கி நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பட் நடக்கலை. ஒரு 400 ருபீஸ் காஸ்ட் ஆச்சு. அதை யாரும் வாங்கிடாதீங்க. அண்ட் என்னோட இதோட ஃபுல் செட்டப் வரும். ஸோ நம்ம எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறதோட இருந்தால் ஃபுல் செட்டப் வரும். அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு. கூடி சீக்கிரமே அந்த வீடியோவும் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு மொபைலு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் எங்கள் அண்ணன் வாங்கின மொபைலு. ஒரு நல்ல ஒரு 17,000 OPPO F1S நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு மொபைலு. இதை வந்து கொஞ்சம் முன்னாலே வாங்கிட்டேன், அவன் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. இது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா யூஸ் பண்ணிச்சு. அண்டு இப்போ எங்கள் அப்பா புது மொபைல் எடுத்தனால இது இங்கே கிடக்குது. நான் இதில் கமெண்ட் மட்டும் வாசிப்பேன். அண்டு மெயினாக வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இதில் தான் பாட்டு கேட்பேன். ஸ்பாட்டிஃபை இருக்குது. ஸோ இதில் தான் பாட்டு போட்டு கேட்குறது. அதனால் இதை அப்படி வச்சிடும். அண்டு கமெண்டு டீம் கோட் கொடுப்பாங்கல்ல, ஸோ அது இந்த ஒரு மொபைலில் தான் டீம் கோட் கொடுக்குறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட்டர் கிடக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டர் வந்து நிறைய ஸ்ப்ளிட்டர் வாங்கியிருந்தேன், செட்டப்புக்காகவே நிறைய ஸ்ப்ளிட்டர் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒரு ஸ்ப்ளிட்டர் தான் இது. அண்ட் இது ஸ்ப்ளிட்டர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து என்னோடய ஸ்ட்ரீம் செட்டப் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதை டீட்டெயிலாக அதில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு மெமரி கார்டு கிடைக்குது. பார்ப்போம், மெமரி கார்டு கிடைக்குது, அது தேவையில்லை. அண்ட் இங்கே கொஞ்சம் ஒயர் ஸ்லாட் இருக்கும். ஸோ இது ஒரு ஹப்பு. ஓகேவா? ஸோ இங்கே தான் மெயினான விஷயம் இருக்குது, இன்டர்நெட்டு. ஸோ ஹவா இன்டர்நெட்டு ஒரு ரவுட்டர் இருக்குது, ஒய்ஃபை ரவுட்ரு. ஸோ இதுதான் மெயின். நம்ம பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபைபர் ப்ராட்பேண்டு. பிளான் வந்து 777 பிளானு, பட் 1000 ருபீஸ் காஸ்ட் ஆகும். 600 GB உங்களுக்கு மந்த்லி கிடைக்கும். நான் அதில் தான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நெட்ஒர்க் ஸ்பீடுமே நல்லா தான் இருக்குது. 50 MBPS பிளான்னால 50 MBPS எனக்கு போதும். ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு. ஸோ இது ஒரு ஹெட்ஃபோனு, மொதல் நான் வாங்கின ஹெட்ஃபோனு. பிசி ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கின மொதல் ஹெட்ஃபோன். அப்போ மைக்கும் இதில் அட்டாச் மைக் இருக்குது. ஸோ அதுக்காண்டியே வாங்கினேன். இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழுக்கு பிடிச்சி கிழிஞ்சி பே இருக்குது. இது நியர்லி ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வாங்கி. நல்ல ஒரு ஹெட்ஃபோனு. இதில் 6 GB லைட்டெல்லாம் இருக்கும். நான் முடிஞ்சுன்னா அது ஒரு வீடியோ காமிக்கிறேன். அந்த இதில் தான் இப்படிப்பட்ட 6 GB தான் இருக்குது, மற்றபடி 6 GB லைட்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு ஹெட்ஃபோனு. இது தான் நான் இதுக்கு முன்னால் பிசிக்குமே இதுவரை நல்லா தான் இருக்குது. இதில் வந்து வைப்ரேஷன் வர உண்டு. வைப்ரேஷனுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருப்பானுங்க.
டேப் பண்ணிங்கன்னா வைப்ரேட் வர ஆகும், சுடறனாலலாம் வைப்ரேட் ஆகும், அது ஒரு ஃபீல் செம்மையாக இருக்கும். ஸோ இன்னுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது அண்ட் ஒரு நல்ல ஹெட்ஃபோனு. ஓகேவா, சரி அதுக்கப்புறம் இதை பார்த்துடலாம். இது ஒரு கீபோர்டு. கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக என்னோட கீபோர்டே இல்லை, நான் வாங்க ஒயர்லெஸ் கீபோர்டு வந்து அது என்ன ஃபால்ட் ஆச்சுன்னு தெரில, அதில் ஒரு பிரச்சனை வந்து அது ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவரவங்களுக்கு தான், அவங்க தந்தாங்க, அவங்க பிசி இல்லை அவங்களுக்கு ரிப்பேர், அதனால் இந்த ஒரு இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்னுமே நம்மகிட்ட தான் கிடக்குது லாகிடெக்கு. ஸோ லாகிடெக்கு பழைய, ரொம்பவே பழைய கீபோர்டு தான், பேசிக் யூஸுக்கு போகிறது அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு மவுஸ் இருக்குது அண்ட் இந்த மவுஸ் என்ன பிராண்டுனே தெரியாது. ஸோ இந்த ஒரு பிராண்ட் மவுஸை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அதுலேயும் அவ்வளோ அழகு பிடிச்சி தான் இருக்குது. என்ன பிராண்டுன்னு தெரில, நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அவ்வளோ டஸ்ட் ஆகிட்டு. இது ஒரு நார்மல் மவுஸு தான், இதுவுமே சும்மா இருந்தது தான், கேமிங்கெல்லாம் கண்டிப்பாக செட்டே ஆகாது. அவர் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இதில் ஒரு கவர் இருக்குது, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கை வலிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்படி ரெஸ்ட் ஆகும்ல கை, இந்த ஒரு ரெஸ்ட்டில் அது வந்து இது உட்டு வந்து வலிக்கும், நம்ம விளாட நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் பண்ண நேரம்லாம் வலிக்கும், அதுக்காக இந்த ஒரு கவரை போட்டது, அதில் பஞ்சு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ஐடியாவில் யோசிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறந்துடுவீங்க, இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, ஹெட்ஃபோன் இதில் வச்சிடலாம், இதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அது பாருங்கள் காமிக்கிறேன். இது ஒரு தம்பிள் ஆகும், தம்பிள். ஸோ இது ஒரு தம்பிள், தம்பிள்லேருந்து செல்ஃபி ஸ்டிக்கு. ஓகேவா, இது இப்படி கலத்திட்டால் தெரியும், இது செல்ஃபி ஸ்டிக்கு. இது சொரிய வச்சுக்கிட்டு நான் இதில் தான் மைக்காக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், அதையே நான் காமிக்கிறேன், நான் எப்படி உட்காந்துருப்பேன் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த தம்பிளில் ஸ்டிக்காக யூஸ் பண்ணி ஒரு ட்ரைபாடு மாதிரி ஆக்ட் ஆகும். இதில் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிட்டோன்னா இங்கே நம்ம மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஸோ இதில் மொபைலே மாட்டி கேமராவும் மாற்றிக்கலாம், இல்லை மைக்காகவும், நான் இதில் மைக்கை போட்டு தான் என் வாய்க்கிட்ட வச்சுப்பேன், அப்படின்னா தான் பேச முடியும், அதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஸோ எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கோம், இதெல்லாம் அந்த டைம்லேயே நான் யோசிச்சுட்டேன், நான் எப்போ 2017 லைவ் ஸ்ட்ரீம் பண்ண நேரமே யோசிச்சிட்டேன். ஸோ அப்படி யூஸ் ஆகுது, இதெல்லாம் நம்மளாக பண்ணது தான், நம்மக்கிட்ட பெருசாக எதுவுமே ட்ரைபாட்லாம் வாங்குகிற அளவுக்கு ஒத்தவன்னா கிடையாது. அண்ட் இங்கே இன்னொன்று இருக்குது. ஸோ இது ஒரு மொபைலு. ஓகேவா, இது வந்து லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணி வர்றது. ஸோ இதில் வந்து ஃப்ரீ கால் தான், பிஎஸ்என்எல் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பேசிக்கலாம், அதுக்காக இந்த ஒரு மொபைல் வாங்கியிருந்தோம். ஸோ அது பேனசோனிக்கில் உள்ளது, அதையும் காமிச்சிக்கிறேன். ஸோ ஓகே, அண்ட் ஓவராலாக இங்கே பிசி இதில் பார்த்துருப்போம். ஸோ கீழே பார்க்கலாம், கீழே தான் விஷயமே இருக்குது. ஸோ கீழே கொஞ்சம் குப்பையாக தான் கிடக்கும், நான் எதையுமே க்ளீன் பண்ணல, எல்லாம் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் மிஷின் இருக்குது, வெயிட்டிங் மிஷின் வந்து நம்ம வெயிட்டு பார்க்குறதுக்காக தான், வேறு என்னத்துக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு ரிசீவர் மாதிரி, ஸோ அந்த எதர்நெட்டுக்குள்ள ரிசீவரு. ஸோ இது அந்த சாதனம் தான். ஓகே, அடுத்து சிபியூ தான் வெயிட்டு. ஸோ சர்க்கிளில் உள்ள சிபியூ. ஸோ இந்த டீட்டெயிலாம் ஏற்கனவே எல்லா லைவ் ஸ்ட்ரீம்லையும் கீழே கொடுத்துருப்பேன், அண்ட் அதே மாதிரி இந்த லைவ்லையும் கொடுக்குறேன். உள்ளே என்ன ப்ராசஸர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ த்ரீயில் 6th or 7th gen தெரில, நான் கரெக்டாக பார்த்து நான் அதில் போட்டுறேன். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1050 Ti OZ எடிஷன் கிராஃபிக்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் 8GB ரேமு. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆசிஸில் ஏதோ ஒரு மதர் போர்டு, எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அதை எல்லாமே டீட்டெயில்ஸும் கீழே கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் ஓவராலாக இது நம்ம பிசி. ஸோ இந்த பிசி ஒர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,000 கிட்ட ஆச்சுன்னு வைங்களேன், 48,000 கிட்ட ஆச்சு மேக்ஸிமமாக. ஸோ இது அண்ட் இங்கே ஒன்று இருக்குது பார்த்துருப்பீங்க, இதில் வந்து ரெண்டு ஸ்லாட் இருக்குது, ஹெட்ஃபோனு மைக்கு. இப்போ நான் மைக்கை மொபைல் வச்சுருக்கேன், இல்லைனா இதில் தான் மைக்கை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் இது தான் வந்து அடாப்டரு. ஓகேவா, ஸோ இது வந்து யூஎஸ்பி ஆக்ட் ஆகி இதுலேயுமே ஒரு மைக் போட்டு வரும். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரீமிங் செட்டப் வீடியோவில் கரெக்டாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு அடாப்டர் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இருக்கிற விஷயத்தை பார்த்துடலாம். இங்கே ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது, இதை காமிக்கிறேன். இது ஒரு ஹெட்ஃபோன், இது தான் நான் வாங்கினது. இது வந்து இதுவும் ஒரு வருஷம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். இதுவும் நான் பாட்டு கேட்குறதுக்காக வாங்கினது, எப்படி இருக்குன்னு பாருங்கள், யூஸ் பண்ணி உடஞ்ச போயிடுச்சு, ஒட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இது எப்படி உடஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா காரில் இருந்ததே தெரியாமல் அதுக்கு மேலே யாரையும் உட்காந்துட்டேன், அது வெடிச்சு போச்சு. அதையும் ஒட்டு பிளாஸ்டர் போட்டு தான் வச்சுருக்கிறேன். இது ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனு, லீஃபு, அதை ஆக்ஸ் கேபிளாக கனெக்ட் பண்ணலாம், ப்ளூடூத்தாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். எல்லாமே நான் பாட்டு கேட்கறதுக்காக வாங்கினது தான், கேமிங்க்கு நான் எதுவுமே வாங்கலை, அது கேமிங்காக வாங்கினது தான் அந்த ஹெட்ஃபோனு. ஸோ இது வந்து இதில் கனெக்ட் ஆகி அண்ட் இங்கே ஒரு ஸ்பிட்டரில் கனெக்ட் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம செட்டப்பு வீடியோவில் கரெக்டாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய செட்டப்பு, ஃபுல்லாக ஒயராக தான் இருக்கும், வெறும் ட்ராஷ் தான், ஒயர்ஸ் மட்டும்தான். அண்ட் இதுக்கு உள்ளன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சில ஒயர்கள் தான் இருக்கும். அண்ட் இது வந்து நமக்கு இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வந்த பின்னுக்கான ஒரு இது. ஸோ லெட்ரு. ஸோ இது பின்னு வந்துச்சு, நம்ம இது கொடுத்தா தான் இங்கே கூகுள் ஆட்சன்ஸில் வெரிஃபை ஆகும், அதுக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. அண்ட் என்னோடய ஒரு புக்கு கிடக்கு, இன்ஜினியரிங் புக்கு. இது எந்த செமஸ்டரில் உள்ளதுன்னு எனக்கு தெரில, இது யாருக்குன்னு தெரில. சரி, அதை விட்டுரும்.
நல்ல குப்பையாக தான் கிடக்கும். ஸோ இது ஒரு ஜாய்ஸ்டிக்கு, இந்த மாதிரி இன்னொரு ஜாய்ஸ்டிக் இருக்குது, எவ்வளோ தூசி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் கண்டுக்கிறது இல்லை, அப்படியே போட்டுறது தான், அதான் தூசி அடைஞ்சு கிடக்குது. ஆயுத பூஜை வந்தப்புறம் க்ளீன் பண்ணலை, அதுதான் நம்ம அது அப்படியே கிடக்குது. இது சூப்பராக எனக்கு பிடிச்ச ஜாய்ஸ்டிக்கு. இதை நான் WW2K18 விளாட்றதுக்காக நானும் எங்கள் அண்ணனும் வாங்கினது. ஸோ யூஎஸ்பி ஜாய்ஸ்டிக்கு தான், இதெல்லாம் 250 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது நான் ஸ்கிரிப்டுக்காக எழுதுனது. எக்ஸாமுக்கு வர இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதுனது நினச்சாதீங்க, எல்லாமே என்னோடய ஸ்கிரிப்டு. நான் வந்து கேமிங் நியூஸ் வாசிக்கிறது அது மாதிரிலாம் வீடியோஸ் போட்டுருந்தேன், இவ்வளோவுமே நான் ஸ்கிரிப்டுக்காக எழுதுனது. சொன்னால் நம்புவீங்களா? எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான், எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். நானாக என்னோடய ஓனாக எழுதுனது. GTA 6க்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஸோ அதுக்கான உள்ள ஸ்கிரிப்டு தான் இதெல்லாம். இதெல்லாம் அப்படியே கிடக்குது, எப்போ எடுத்ததுன்னு தெரில, அப்படியே கிடக்குது. ஓகே, ஓவராலாக இது ஒரு ஜியோ டப்பா. இதையும் காமிச்சிடும், எல்லாத்தையும் காமிச்சிடும், இதையும் காமிச்சிடும். இது நார்மலாக இருந்து எனக்கு பிடிக்கும். பொம்மைலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நிறைய ஸ்ட்ரீமர்ஸ்லாம் கேப்டன் மார்வல் இதை மாதிரி பொம்மைலாம் வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் மாதிரி இல்லை, அதுக்காக ஒன்று இருக்குது, இது இருக்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கிறது தான். அண்ட் ஆயுத பூஜைக்கு வச்ச பொட்டு அதுவும் அப்படியே தான் இருக்குது, அவ்வளோதான். ஓவராலாக இந்த சைடு இருக்குது. ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்லு. அண்ட் கட்லு ஸோ கட்டில் தான் சொல்லி ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இப்படி அலங்கமலமாக தான் நடக்கும். இது என்னோடய கேப்பு. ஸோ நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு கேப்பு, எனக்கு பிடிச்ச XX இதில் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது எனக்கு கேப்பு பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்காக ஒரு கேப் வாங்கினேன். இது எப்படி இங்கே வந்ததுன்னு தெரில, அதில் கடைக்கட்டு. இது ஒரு லேப்டாப்பு, ஓகேவா? ஸோ இந்த லேப்டாப்பு தான் எனக்கு வந்து 12th படிக்கணும் கிடச்ச ஃபஸ்ட்டு பிசி லேப்டாப் எல்லாமே அதுதான். அண்ட் அதில் ஒரு கோடு விழுந்துடுச்சு, ஸ்க்ரீனே மொத்தமாக நாசம் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, இது ஒரு கோடு, ஓகேவா? அது அப்படியே டிஸ்பிளே அது ப்ரெஷரில் அமுங்கி அமுங்கி அது இதாகிடுச்சு. இது வந்து ஒன்றுமே இல்லை, இந்த இது இதெல்லாம் ஸ்பெக்கே சொல்ல முடியாது. 2GB ரேம் லேப்பு தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச ஒரு லேப்பு, கை கடகமாக கிடச்சது. அண்ட் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டுருக்குது, ஓகேவா? விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு, ஏன்னா இன்னையோட டேட்டா தீரப்போது இருக்கிற டேட்டாவுக்கு அப்டேட் பண்ணி போட்டலான்னு சொல்லிட்டு அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இன்னையோட கரெக்டெல்லாம் 31, ஸோ அடுத்த மாதத்துக்கு ரீசெட் ஆகிரும் டேட்டா. இருக்கிற பேலன்ஸ் டேட்டாவை ஏதாவது அப்டேட் போட்டுவிட்றேன். ஸோ அதேமாதிரி அப்டேட் ஆகிட்டுருக்குது. இங்கே வந்து யூஸ்வலாக யாரும் படுக்க மாட்டோம், அப்படியே தான் கிடக்கும். ஒரு கட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அது கட்டிலாகவே இருந்து, இதுக்கு மேலே பாட்டி இருந்தாங்க அதனால் அவங்க படுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க இல்லை, அதனால் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் அப்படியே திருப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வெளியே காமிக்கிறேன், ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில, இப்படி தான் எங்கள் ஏரியா இருக்கும். ஐ ஐ அங்கே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆ ஓகேவா, தெரியுதா? ஃபுல்லாக வயல் தான் இந்த சைடு, ஃபுல்லாக வயல் தான். இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ இங்கே இந்த சைடு பார்த்துக்கிட்டு என்னடா காட்டுக்குள்ளே இருக்கிறான்னு பார்த்தாங்க, அப்படியே அந்த சைடு உள்ளது பார்த்தா ஃபுல்லாக வீடாக தான் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய பில்டிங் அப்படியே தான் இருக்கும். இந்த சைடு மட்டும்தான் இங்கே இருந்தால் சவுண்ட் வருது, அந்த மாக்கரி சவுண்ட்லாம் இங்கே இருந்தால் வருது, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, இங்கே தான் நானும் டஸ்கேம் படுக்கிறது. அங்கே ஸ்ட்ரீம் செட்டப்பு, இங்கே பெட்ரூமு. ஸோ ஓவராலாக இவ்வளோதான் நம்ம இடம். அண்ட் இதுதான் என்னோடய ரூம் டூரு, அவ்வளோதான். ஸோ நான் காமிக்கிறேன் அண்ட் எப்படிலாம் இருப்போம், லைவ் பண்ண நேரம் எப்படி இருப்போன்றதை காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ அதை பார்த்துடலாம். அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் இருப்போம் நம்ம லைவ் பண்ணுறது. ஸோ மானிட்டர் எப்படி இருக்குன்னா இதான் சோஃபாலேருந்து பண்ணுறது. அண்ட் இது ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் நான் கமெண்ட் வசிக்கிறது சொன்னால, ஸோ கமெண்ட் வசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மொபைல். இதில் இருக்கும் டீம் கோடு, கமெண்ட் மேஜராக வந்து இப்போ ஸ்க்ரீனில் தான் பார்த்து வசிக்கிறது. இது டீம் கோடுக்காகவே நான் வச்சுருக்கிறேன், டீம் கோடு கொடுக்க நேரம் மட்டும் இதுலேருந்து கொடுக்குறது. அண்ட் இப்படி இதுதான் இருந்து செட்டப்பு. ஸோ இதெல்லாம் ஒயரு என் மேலே அப்படியே கடந்து போட்டு வச்சுப்பேன். அண்ட் மைக்கு இருக்கும், மைக் இப்போ கேமராவில் அதில் இருக்கிறனால அவ்வளோவா பண்ணுறதில்ல. ஸோ அது இங்கே இந்த சைடு இருக்குமா, இங்கே வந்து யூஎஸ்பி போவோம், இங்கே ஒரு மைக்கு போவோம். ஸோ எல்லாமே அப்படி ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நான் இப்போ மாடலுக்கு தான் வச்சுருக்கிறேன், எப்படி இருப்பேன்றது காண்பிக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கும். அண்ட் இதை தான் நான் அந்த ட்ரைபாடாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னால் நான் இந்த ஒரு மைக்கு, இப்போதைக்கு ஒரு மைக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கேமராவில், போயா மைக்கு. ஸோ அந்த மைக்கு யூஸ் பண்ணாத டைமில் இதில் தான் நாங்கள் பேசுவோம், நானும் டெஸ்கையும் இதில் தான் பேசுவோம். ஸோ இப்படி இருக்கும், அவன் பேக்கில் இருப்பான், பேக்கில் சேர போட்டுட்டு இருப்பான். ஸோ அதுலேருந்து யூஸ் பண்ணுவான், அதுலேருந்து பேசினாரோ உங்களுக்கு வாய்ஸ் வரலன்னு சொல்லுவீங்களே, இவ்வளோத்துக்கு தான் இருக்கும். இது வந்து என்ன மைக்னு உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபுல் சவுண்டு கேப்சர் பண்ண மைக் கிடையாது, நம்ம பக்கத்தில் வச்சு பேசினா தான் கேட்கும். ஸோ அவன் பேக்லேருந்து பேசினாரு அவன் வாய்ஸ் கம்மியாகும், நான் இங்கேருந்து பேசினா என் வாய்ஸ் கம்மியாகும், இப்படி தான் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்து. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு மைக்கை வாங்கினேன், போயா மைக்கு. ஸோ அதில் தான் கொஞ்சோண்டு கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இப்போ தான் இப்படி இருக்கிறது, இதை நீட்டி வச்சுப்பேன். ஸோ இப்படி நம்ம விளையாட நேரம் அப்படியே பேசுகிறது இதில் கரெக்டாக இதாகும், அப்படி தான் போயிட்டுருந்து. அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டாண்டு, நீங்கள் வேறு எதுக்காவது நினச்சிங்கன்னா அது அப்பா நினச்சிக்காதீங்க, அதான் ஸ்டாண்டு. ஸோ இங்கே தான் மானிட்டர் இருக்கும்,
இதுலேருந்தே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் மவுஸு கீழேருந்து எடுத்து மேலே வச்சுப்பேன். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணதாக இருந்தால் அட்ஜஸ்ட் இதில் தான் பண்ணுறது. ஸோ நம்ம சேனலு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், அண்ட் அதில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம சேனலில் எல்லா இது எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருக்கோம். அண்ட் அவ்வளோதான் கைஸ் ஃபுல் செட்டப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண நச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் செட்டப்ஸ்லாம் வரப்போகுது. நான் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறேன், ஸோ இங்கேருந்து ஆடியோ எப்படி போகுது, அங்கே வீடியோ எப்படி போகுது, இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து 10K அண்ட் அதுக்கு மேலே போகும்போது தான் நான் பார்க்க முடியும். இப்போதைக்கு அதுதான் என்னோட பெரிய சோர்ஸ் ஃபைலு. ஸோ அந்த ஒரு செட்டப் வீடியோ தான் என் கையில் இருக்கிறது மெயின் ப்ராசஸ்ஸு. நான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்படி பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு யூஎஸ்பி வழியாக பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அதை போடும்போது வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக ஒரு டைமில் தான் போட முடியும், சும்மா வெறுமனே எடுத்து போட முடியாது. அண்ட் இந்த வீடியோவுமே நான் வந்து ரொம்ப நினச்சி போட்டேன், பட் இப்போதைக்கு ஏதோ ஒரு முடிஞ்ச வரை தான் போட்டிருக்கேன். ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் இருக்காது. ஸோ மன்னிச்சுக்கோங்க, இன்னொரு ஆசை மணியெல்லாம் வந்து சந்திக்கலாம். அண்ட் இதெல்லாம் டேக் கேர்.